வணக்கம். G3 செய்திகளுடன் இணைந்திருப்பது செல்வி சுபாமணிமாலா. அனுமதியின்றி இயங்கி வந்த குடிநீர் சுத்திகரிக்கும் நிறுவனத்தை உணவு பாதுகாப்பு துறையினர் கண்டறிந்து கம்பெனிக்கு சீல் வைத்தனர். இனி விரிவான செய்திகள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை உட்பட்ட கணேசன் நகரில் அரசு அனுமதியின்றி வீட்டுக்குள் தண்ணீர் சுத்திகரிக்கும் கம்பெனி போல் மிஷின்களை வைத்து நிலத்தடி நீரை உறிஞ்சி எடுத்து அதனை சுத்திகரித்து மறைமுகமாக 20 லிட்டர் கேன்களில் தண்ணீர் நிரப்பியும் 1 லிட்டர், 2 லிட்டர், 1/2 லிட்டர் ஆகிய பாட்டில்களில் தண்ணீர் நிரப்பியும் அதனை உளுந்தூர்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடைகளில் கொடுத்து விற்பனை செய்து வந்தனர். இது அந்த பகுதி பொதுமக்களுக்கு தெரிய வந்தது. இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அந்த பகுதி பொதுமக்கள் உணவு பாதுகாப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து நடவடிக்கை எடுத்த உணவு பாதுகாப்பு துறையினர் கள்ளக்குறிச்சியில் இருந்து அந்த பகுதிக்கு வந்து சோதனை செய்ததில் அந்த வீட்டினுள் 20 லிட்டர் தண்ணீர் கேன்கள், 2 லிட்டர் தண்ணீர் பாட்டில்கள், 1 லிட்டர் தண்ணீர் பாட்டில்கள், 1/2 லிட்டர் தண்ணீர் பாட்டில்கள் என 1000-க்கும் மேற்பட்ட தண்ணீர் பாட்டில்களையும் காலி பாட்டில்களையும் கண்டறிந்து உடனடியாக இதனை கைப்பற்றி மற்றும் அந்த வீட்டில் இயங்கி வந்த மிஷின்களுக்கும் அந்த தண்ணீர் கம்பெனிக்கும் சீல் வைத்தனர். இதனால் அந்த பகுதி மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். G3 செய்திகளுக்காக உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் PT ஐயப்பன். உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள G3 ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.